நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ராஜெக்ட் இங்கே தமிழ் ஆடியன்ஸாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சூர்யா சார் ப்ராஜெக்ட். ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு அந்த சூர்யா சார் ப்ராஜெக்ட் பற்றி ஏதாச்சும் ஒரு சில சூர்யா சார் திஷா பாட்டினு வச்சு ஒரு சாங் ஷூட் பண்ணாங்க அன்னைக்கு. சூர்யா சார் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு பாட்டு சூரிய சார் மேலே பண்ண ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப வித்தியாசம் எங்கள் காம்பினேஷன் வந்ததை விட இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு. அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. இந்த ஓப்பனிங்கிறதுக்கு தாண்டி நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்த டிஎஸ்பி சார் ஒரு டிவி சேனலில் பாட்டு பாடி எனர்ஜி எடுத்துருந்தாரோ இன்றைக்கி வரைக்கும் அந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. தேங்க்யூ. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட் எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா இதில் வந்து சிங்கர் மியூசிக் லிரிக் இந்த பாட்டு மொத்தமாக நீங்கள் தான் பண்ணுறீங்க. இது அப்படியே வந்து கதை திரைக்கதை வசனம்னு மாறுமா? பிஃபோர் ஹீரோ இது மாறுமா? நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அப்படி பார்த்தீங்கன்னா இதோட கதை தெரிய வசனம் எல்லாம் நான் பண்ணேன். பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு அது ஒரு படத்தில் வந்து அது பண்ணுறதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. பட் என்னோடய மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி மியூசிக் வீடியோஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அதை தாண்டி இது யோசிச்சது இல்லை. முதல்ல மியூசிக் நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும் இதே மாதிரி. அண்ட் மியூசிக் வீடியோஸ் ஜாலியாக அப்பப்போ அது வந்து ஆல்சோ டு எனக்காக மட்டும் இல்லை. இந்த இது வந்து லாங்குவேஜ் இது ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுவோம். ஆக்சுவலாக ரொம்ப எஃபர்ட்ஸ் போச்சு இல்லை. ஏன்னா படங்கும் போது உங்களுக்கு பட்ஜெட்ஸ் இருக்கும், சப்போர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது இப்போ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஐடியாவே புரியாது. பட் இருந்தும் அது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கணும். விஷுவல்ஸ் ஒரு மாதிரி நம்ம ஒரு பாட்டு பண்ணும்போது ஒரு விஷுவல் வரும், அது இப்படி இங்கிருத்த நல்லா இருக்காங்க அப்படி என்னென்ன இமேஜின் பண்ணணும் எதுவுமே விடாமல் பண்ணிட்டேன். அதாவது ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா யாராவது ஒரு பாட்டுக்காக மூணு கட்டி போவாங்களா? அதாவது போய் பரவாயில்ல, நமக்கு ஒரு டெட்லைன் இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அண்ட் தட் லாக்டவுன் நடுவில் திருப்பி ஒரு டைம் இது அந்த மாதிரி அந்த டைம் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இதை வந்து இதை பார்த்து பல பேர் அந்தந்த ஒரு ஒரு மொழியில் மட்டும் பண்ணிட்டுருக்காங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிஷன் நான் பேசுகிறது, ஏன்னா எல்லாருக்குமே படம் வாய்ப்பு கிடைக்கணும்னா கிடைக்காது, கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அவங்க எல்லோரும் அவங்க அந்த மொழியை தாண்டி அவங்களோட டேலண்ட் வந்து எக்ஸிபிட் பண்ணணும், அதுக்கு நேரம் ஒரு ஃபஸ்ட் இருக்குது. சூப்பர் சார். ஸோ ஆக்சுவலி வந்து இன்றைக்கி மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஹீரோவாக மாறி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இதை எனக்கு தெரிஞ்சு 90s கிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஆள் நீங்கள் தான். ஸோ ஒரு மியூசிக் டைரக்டரே பாட்டு பாடி பர்ஃபார்ம் பண்ணுற விஷயம் நிறைய பண்ணீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ராக் ஸ்டார் அப்படிங்கிறது நாங்கள் முன்னாடியே பார்த்தோம். ஸோ அந்த ராக் ஸ்டாரோட இந்த ஓப்பன் ஏ சாங்கில் ஸ்பெஷலான விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸ்பெஷலான விஷயம்னா இது பார்த்தீங்கன்னா நான் தான் அதே சொன்ன விஷயம் தான். ஆக்சுவலாக ஒரு ஒரு மியூசிஷனுக்கு என்னென்னா ஒரு பாட்டு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு இமேஜினேஷன் வரும். நான் பல படங்கள் பண்ணும்போது என்னோடய டைரக்டர்ஸாக என்கிட்ட கேட்பாங்க, சுகுமார் சார் அவர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருக்கு, இது உங்கள் மைண்டில் என்ன ஓடுது சொல்லு அப்படின்னு. ஸோ நம்ம மைண்டில் ஒன்று ஓடும், ரொம்ப நல்லா இருக்குல்ல, அப்புறம் அதை வச்சு ஒரு இது அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு. இன்ஃபேக்ட் குமாரி 21 அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு ஐடியா இந்த மாதிரி பண்ணப்போ சுகுமார் சார் தான் நிறைய படங்கள் ஐடியா சொல்லும்போது திருப்பி அது படமாக வரும்போது நிறைய மாறிடுது. இது வந்து நியூ பீப்புள் வச்சு பண்ணுறோம், இது வந்து நீ தான் கொரியோகிராஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரத்னவேல் சார், டிஓபி ரத்னவேல் சார் அவங்களே வந்து இது பண்ணி என்ன தான் பண்ண வச்சாங்க. ஸோ அதோடய டைரெக்ஷன், கொரியோகிராஃபி அண்ட் எடிட்டிங் நான் தான் பண்ணேன் அந்த படத்துலேயே, எல்லாம் ஆர்டிஸ்ட் வச்சு. ஸோ ஐ என்ஜாய் தட் ப்ராசஸ். அது ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி தான் நான் பண்ணேன், அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும் நான் என்ஜாய் பண்ணேன். நான் என்ன ஒரு மியூசிக் வீடியோ 5 லாங்குவேஜில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு டிடிஎஸ் ஜாப், பட் வி டிட் தட். ஸோ இதுக்கு அன்பும் ஆதரவும் இன்னும் பெரிய ரேஞ்சில் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். கிடைச்சதுனா இன்னும் நிறைய பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகே சார். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ராஜெக்ட் இங்கே தமிழ் ஆடியன்ஸாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சூர்யா சார். சூர்யா பாட்டுட்டு. ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு அந்த சூர்யா சார் ப்ராஜெக்ட் பற்றி ஏதாச்சும் ஒரு சில விஷயம். சரி, இப்போ வந்து என்னென்னா அந்த படத்தை பற்றி எதுவும் ஜாஸ்தி லீக் பண்ண முடியாது. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், சூர்யா சார் வந்து எங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனில் வந்து எல்லாமே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகள் இருக்குது. சிங்கம், சிங்கம் 2, 6 எல்லா படமும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஈவன் மாயாவி இஸ் வெரி ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் மைன், அதோட சாங்ஸ் எல்லாமே. ஸோ சூர்யா சார் எப்பயுமே சொல்ல, பிரதர் அடுத்தது வந்து நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் எப்படியாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவர் அன்றைக்கி கூட பூஜனைக்கு தான் சொன்னார், நான் சொல்லி சொல்லி அந்த மேனிஃபெஸ்டேஷன் நினைக்கிறது நடக்குது பாருங்க அப்படின்னாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சித்த சிவா சார் எங்களுக்கு கொண்டு வந்த ஸ்டோரி அப்படி மிக பிரம்மாண்டமான கதை. நீங்கள் வந்து இந்த பேர் கேள்வி இன்னும் டைட்டில் வைக்கலை, பட் இதோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒன்று ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அந்த மோஷன் போஸ்டர் வந்த அன்றைக்கி எல்லாருமே வந்து கதிகரைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம், நாங்களே தெரிஞ்சிட்டோம் அதை பார்த்து. ரொம்ப என்ன சார் இப்படி இருக்குது? ஏன்னா எனக்கு கதை தெரியும்னாலும் அட்லீஸ்ட் எனக்கு ஓரளவு தெரியும், உங்களுக்கு எல்லோரும் இன்னும் கதை தெரியாதனால கண்டிப்பாக வந்து ஷாக் ஆகிருப்பீங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த படத்தில், அதுதான் அந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு சிறுத்தை சிவா சார். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்வீட்டஸ்ட் பர்சன்ஸ் நான் மீட் பண்ணதுலேயே. வீரமப்ப கூட அவ்வளோ நல்லா, அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு படம் நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது, பட் அப்படியே சில விஷயங்களான டேட்ஸ் அது இதுன்னு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் நாங்கள் திருப்பி ஒர்க் பண்ணுறோம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் கமிங் அவுட் ஸோ வெல். இப்போ வந்து கோவாவில் ஒரு பாட்டு ஷூட் பண்ணாங்க, பண்ண பாட்டு அன்றைக்கி எல்லாருமே கோவாலேருந்து எனக்கு ஃபோன். இன்ஃபேக்ட் எனக்கு கோவா வந்து கூப்பிட்டுருந்தாங்க வேறு ஷெட்யூல்னால, நான் பாம்பேயில் வேறு ஹிந்தி பாடத்தோட ஒர்க் இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டேன்.
பட் சூர்யா சார் திஷா பாட்னி வச்சு ஒரு சாங் ஷூட் பண்ணாங்க. அன்றைக்கி சூர்யா சார் நம்ம சிம்மன் ஒரு வெற்றி சார், ஷோபி மாஸ்டர், கொரியோகிராஃபர் எல்லாருமே, ஞானவேல் சார் எல்லாருமே ஃபோன் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நான் இப்போ நான் வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு பாட்டு சூர்யா சார் மேலே பண்ண ரொம்ப நாள் ஆசை. இது ரொம்ப வித்தியாசம், எங்கள் காமெடியில் வந்ததை விட இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு, அதுக்கு நானும் வெயிட் பண்ணிருக்கேன். சூப்பர் சார். ஆக்சுவலி வந்து தெலுங்குல உங்கள் படம் ஹிட் ஆகுது, ஹிந்தியில் உங்கள் படம் அடுத்தடுத்த படம் வரும்னு கேட்பா, அதெல்லாம் நியூஸ்லாம் பார்க்கும்போது ஒரு தமிழ் ஆடியன்ஸாக சின்னதாக ஒரு ஏக்கம் வருது. அப்புறம் எங்களுக்கு சச்சின் ஆரின் படம்லாம் இருப்பா, இப்போ பிரேக் எடுத்துட்டு அங்கே போயிருக்காரு அப்படின்னு. ஸோ திருப்பி நீங்கள் தமிழில் வரும்போது எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழில் நீங்கள் என்ன நிறைய படங்கள் பண்ண, நான் ஏன் அந்த மாதிரி பிரேக் எடுக்கிறேன், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ஆகுதுன்னா, தெலுங்கு நிறைய படம் ஒரு வருஷம் சம்டைம் இந்த இயர் வரவேண்டிய நெக்ஸ்ட் இயர் ஆகிடுது, நெக்ஸ்ட் இயர் நினச்சது முன்னாடி வந்துடுது. ஸோ அதோட டெட்லைன்ஸ் எங்களால் மாற்ற முடியாது. அப்புறம் நான் வந்து ரொம்ப கமிட்டடாக இருப்பேன், அதாச்சும் ஐயோ இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணோம் இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. அப்படி வந்து அப்போ சில தமிழ் படங்கள் வந்தாலும் அந்த டைம் ஃப்ரேமில் பண்ண முடியாமல் இருக்கிறது. அப்புறம் ஹிந்தி படங்களும் நிறைய விட்டுட்டேன் அப்படி. ஆனால் இந்த அதான் சொல்லி இந்த லாக்டவுன் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா, ஒரு பாசிட்டிவாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த டைம். ஸோ அதனால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே முன்னாடி பிளான் பண்ணதுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழாக இருக்கட்டும் ஹிந்தியர் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் கரெக்டாக டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். அதனால் இனிமேல் என்னை மிஸ் பண்ண மாட்டீங்க, நானும் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன். அதையும் தாண்டி எல்லா படங்களும் எல்லா மொழியிலும் வருது. இப்போ புஷ்பா பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் குவாலிட்டி தெலுங்கு இஸ் ஈக்குவலி குட் இன் தமிழ் ஹிந்தி எவ்ரிவேர். ஸோ அதே மாதிரி இப்போ சூர்யா சார் படம் தெலுங்கு எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ கீப் கிவ் மீ யுவர் லவ் அண்ட் நான் உங்களுக்காக இசை பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் எங்களுக்காக அன்பு கொடுத்துட்டே இருக்கேன். முக்கியமாக இந்த ஓப்பன் ஏ பாட்டு யூடியூப்பில் போய் மறுபடியும் மறுபடியும் பார்த்து பெரிய ஹிட் ஆகுங்க. வி நீட் டு டு லாட் ஆஃப் திங்ஸ் அந்த டான்ஸ் என் கூட சேர்த்து ஆட்டுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.